ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு பெருத்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? தனிப்பட்ட மனிதனுடைய எழுப்புதல். இது மிக முக்கியமானது. தனிப்பட்ட மனிதனுடைய எழுப்புதல் இல்லாமல் சபையிலே எழுப்புதல் வரவே முடியாது. அதே சமயத்திலே சபையின் எழுப்புதலின் ஒரு அடிப்படையில் தான் சில சமயங்களிலே தனிப்பட்ட எழுப்புதல் உருவாகிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்னிலும் உங்களிலும் தனிப்பட்ட எழுப்புதலை இந்த சபையின் மூலமாக இன்றைக்கு உருவாக்க அவர் சித்த வைத்திருக்கிறார். ஆகவே தனிப்பட்ட எழுப்புதலும் சபையின் எழுப்புதலும் ஒன்றுக்கு ஒன்று எப்படிப்பட்டது, தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அதாவது ஜவஹர்லால் நேரு, அவருடைய தந்தையார் மிகவும் ஐஸ்வர்யவான். ஒரு முறை தன்னுடைய மகனான நேருவிடத்திலே ஒரு பெரிய வேர்ல்டு மேப், உலக மேப்பை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிழித்து அவர் கையிலே கொடுத்து சொன்னாராம், இந்த உலக மேப்பினுடைய எல்லா நாட்டின் படங்களை அந்தந்த இடத்தில் சேர்த்து விடு என்றாராம். நேரு என்ன செய்தாராம், 5 நிமிடங்களுக்குள்ளே சேர்த்து விட்டாராம். தகப்பனார் கேட்டார், எப்படி சேர்த்தா என்று. அவர் சொன்னாராம், உலக வரைபடத்துக்கு பின்னாலே ஒரு மனிதனுடைய படம் இருந்தது, அந்த மனிதனை சேர்த்தேன், தானாகவே என்ன வந்து விட்டது, உலகத்தினுடைய அந்த வரைபடம் சேர்ந்து விட்டது என்று சொல்லி அதை நான் கேள்விப்பட்டேன். அப்படியானால் நாம் சரியாக சரியாக சபை என்ன செய்யும், சரியாகும். சபையிலே எழுப்புதல் வர வர சமுதாயத்திலே அது பற்றி பிடிக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், நம்முடைய திருச்சபையை அல்லது சீடர்களை, சீடத்துவத்தின் வாழ்க்கையில் உள்ளவர்களை புளித்த மாவுக்கு வைக்கிறார். புளித்த மாவை 3 படி மாவிலே வைத்தால் அது என்ன செய்யும், புளிக்க வைத்துவிடும். அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக ஒருவேளை அனல் நிறைந்தவர்களாக, அர்ப்பணம் நிறைந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே எழுப்பல் நடைபெறும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு வந்த முறை என்னவென்றால் சபையிலே நடந்த ஒரு எழுப்புதல் கூட்டங்கள் தான், அதை நான் மறுக்கவே முடியாது. அருமையானவர்களே, இந்த எழுப்புதலை குறித்து ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கருத்துகள் உண்டு, ரெஸ்பான்ஸ் உண்டு. ஒருவரிடத்தில் போய் ஐயா எழுப்புதல் உண்டு என்று சொன்னால் அவர் ஒருனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அப்படி என்று ஒன்று இருக்கிறதா என்று ஒரு நமட்டு சிரிப்போடு சிரித்தார். அது அவருடைய கருத்து. இன்னொரு இடத்தில் கேட்டால் அவர் சொன்னார், அப்படி ஒருவேளை அந்த எழுப்புதல் ஒருவேளை இன்றைக்கும் காணப்படுகிறதா என்று குழப்பத்தோடு புருவத்தை உயர்த்தி அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஆனால் இன்னொருவர் ஆழமான தாகம் உள்ளவர் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த எழுப்புதலைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், அது எனக்கு கிடைக்காதா என்று சொன்னார். ஆகவே தனிப்பட்ட எழுப்புதல் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எழுப்புதல் எந்த நிலையில் இருக்கிறது? சிலர் பழகாலத்து பல்லவியே பாடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். ஆராதனை முடிந்து போதகரோடு நின்று இருக்கும் போது ஒரு பெரியவர் வந்தார். ஐயா என்னை தெரியுமா என்றார். நான் சொன்னேன், நான் தீர்க்கன் அல்ல, ஆகவே நீர் யார் என்று சொல்லும் ஐயா என்று. அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை கட்டியது என் தாத்தா என்றார். அடுத்தது சொன்னார், கோபுரத்தை கட்டியது என்னுடைய அப்பா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கேள்வி, தாத்தா ஆலயத்தை கட்டினார், அப்பா கோபுரத்தை கட்டினார், இவர் எதை கட்டினார் என்று போத இடத்தில் கேட்டேன், ஐயா இவர் எதை கட்டினார். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், தாத்தா கட்டின ஆலயத்தையும் அப்பா கட்டின கோபுரத்தை இடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வேலை என்ன தெரியுமா, சபையை கெடுக்கிற வேலையை அவர் ஒழுங்காக அவர் சாத்தானுக்கு அடியானாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் தனிப்பட்ட எழுப்புதல் மிக முக்கியம். ஒரு காலத்தில் நாம் ஜெபித்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்தில் முழங்காலில் வேதத்தை வாசித்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எவ்வளவு மணி நேரமும் பயணம் செய்து போனோம். ஒரு காலத்திலே வேதத்தை வாசிக்காமல் ஆகாரம் உள்ளே போகாது. இப்பொழுது வேதத்தை வாசிப்பதே அநேகருக்கு பாகற்காயாய் மாறிவிட்டது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எழுப்புதல்
உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, யாவருக்கும் தேவை. ஆகவே எழுப்பு, தனிப்பட்ட எழுப்புதல் விசுவாசிகளுக்கு தேவை, ஊழியர்களுக்கு தேவை, என்னை போன்ற செய்தியாளர்களுக்கு மிக மிக தேவையான காரியமாக இருக்கிறது. ஆபகுக்கு புஸ்தகத்தை தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆபகுக்கு புஸ்தகத்திலே 3:17-19 வாசித்தால் அங்கே ஆபகுக் என்கிற தீர்க்கன் சொல்கிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளிலே பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தர்க்குள் எப்படி இருப்பேன்? ஆகவே ஆபகுக்கு புஸ்தகத்தினுடைய கடைசி வாக்கியங்கள் ஒரு அறைகூவலாக, ஒரு ஆறுதலாக இருக்கிறது. ஆனா அதே சமயத்தில் ஆபகுக்கு புஸ்தகத்தினுடைய 2 வாக்கியத்தை பாருங்கள். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீர். கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீர். ஆபகுக்கு புஸ்தகத்தின் 3 கடைசி வாக்கியங்கள் விசுவாச வார்த்தைகள். ஆனால் 2 வாக்கியம் என தெரியுமா? தீர்க்கனுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கேள்விகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள், சோர்வுகள் அங்கு காணப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு மனிதனுக்கு, எந்த ஒரு பெண்ணுக்கு அதிக சோர்வு, அதிக குழப்பங்கள், அதிக ஒருவேளை வாழ்க்கையிலே சஞ்சலத்தோடு இருக்கிற நிலைப்பாடுகள், ஏராளமான விசாரங்கள் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே அருமையானவர்களே, எழுப்புதல் மிக முக்கியமானது. இந்த ஆபகுக்கு புஸ்தகத்தை இன்றைக்கு மத்தியானத்திலே நான் வாசித்த பொழுது, இந்த ஆபகுக்குடைய வாழ்க்கையிலே சோர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1:2 வாசித்தால் அவனுடைய ஜபத்துக்கு பதில் வரவே இல்லை. இல்லையா, நான் கூப்பிடுகிறேன், நீர் பதிலே கொடுக்கவில்லை. 1:3 வாசித்தால் ஆண்டவரே, அநேகர் அக்கிரமம் செய்கிறார்கள், அவர்களை நீ தண்டிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய கேள்வி. 3 என்ன தெரியுமா? அந்த ஆபகுக்கு புஸ்தகம் 1:13-14 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவரை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ? பின்னே துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமான் விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஒரு பக்தன் இந்த வசனத்தை விளக்கமாக சொல்கிறார், ஆண்டவர் சின்ன தூங்கி விட்டாரோ என்று எழுதுகிறார். இல்லையா, ஏனென்று சொன்னால் 1வது ஜபத்துக்கு பதில் வரவில்லை, 2வது அக்கிரமம் செய்த மக்களை தேவன் தண்டிக்கவில்லை, 3வது நீதிமானை மக்கள் விழுங்குகிறார்கள், ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். இந்த சோர்வோடு, கலக்கத்தோடு, கேள்வியோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தான் ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிடுகிறார். பாருங்கள், ஆபகுக்கு 3:2 பாருங்கள். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தியதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை என்ன செய்தர்களும். இங்கே அவருடைய ஜபம் எப்படி வருகிறது தெரியுமா? கர்த்தாவே, எங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். ஆயிரக்கணக்கான குழப்பங்கள், தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, தன்னுடைய ஜபங்களுக்கு பதில் வரவில்லை, அக்கிரமம் செய்தவர்கள் தெளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆபகுக்கு செபிக்கிறார், கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே உயிர் மீட்சியை அனுப்பும் என்று எழுதுகிறார். இந்த ஆபகுக்கு புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். எழுப்புதலை விசுவாசத்தோடு கை நீட்டி அதை பெற்றுக்கொள்ள முற்படும் பொழுது அந்த எழுப்புதல் நமக்குள்ளே வருகிறது. பாருங்கள், ஆபக புஸ்தகத்திலே ஒரு வசனம் வருகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று வருகிறது. அப்படியானால் தனிப்பட்ட எழுப்புதலுக்கு 3 காரியங்கள் தேவை. 1, வாக்குத்தத்தம். என்ன சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும்
தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். பாருங்கள், ஆபோக்கு புஸ்தகத்திலே 3:17 சொல்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று எழுதுகிறார். என்ன சூழ்நிலைகள் எதிர்மறையாயிருந்தாலும் தேவன் தாம் சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார், இல்லையா? அப்படியானால் தனிப்பட்ட எழுப்புதலுக்கு முதல் காரியம் வாக்குத்தத்தம், பிராமிஸ், அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இரண்டாவது, அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது. மூன்றாவது, எழுப்புதலுக்கு இன்னொன்று கிருபை. சிலர் என்ன எண்ணுகிறார்கள் என்றால், நான் போனால் அங்கு எழுப்புதல் வந்துவிடும் என்று பலர் பேசுகிறார்கள். ஆனால் யார் போனாலும் எழுப்புதல் வரவே, எழுப்புதல் தேவனிடத்திலிருந்தான் வருமே தவிர நம்மிடத்திலிருந்து வரவே வராது, இல்லையா? இன்னைக்கு அநேக தேசங்களிலே நாடுகளிலே பார்த்தால் சிலர் எழுப்புதலை முழு குத்தகைக்கு எடுத்தவர்களை போல பேசுகிறார்கள். ஆனால் எழுப்புதல் விசுவாசத்தினாலும் கிருபையினால் தான் என்ன செய்கிறது, வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் எண்ணுகிற பெரிய மனிதர்கள் மூலமாய் நடக்கிற எழுப்புதலை காட்டிலும் சபையிலே முன்பின் அறியாமல் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஒரு வயதான தாயாருடைய பண்ணின ஜபத்துக்கு என்ன வருகிறது? எழுப்புதல் வருகிறது. ஆகவே எழுப்புதல் விசாரத்தோடு இருக்கிற மனிதனுக்கு அந்த எழுப்புதல் கிட்டி வருகிறது. அதை விசுவாசத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு, கிருபையினாலே அந்த எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எழுப்புதலை குறித்து ஒரு சில காரியங்களை நான் விளக்கி சொன்னேன். இனி தனிப்பட்ட எழுப்புதலின் சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 6 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு முதல் வாக்கியம் வருகிறது, உசியா ராஜா இறந்த போது. ஆகவே ஏசாயா தேவாலயத்துக்கு செல்லுகிறான். செல்லும் பொழுது அவன் தரிசனத்தை காண்கிறான். ஆண்டவராகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஆலயத்தை மூடுகிறது. தேவதூதர்கள் அவரை, தேவாதி தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறதை அந்த ஏசாயா கண்டார். 1, 2, 3, 4, 5 இந்த 5 அதிகாரங்களை பார்த்தால் ஏசாயா மற்றவர்களை ஐயோ என்று சொல்வான். ஆனால் அந்த 6 தான் முதல் முறையாக தனக்கு என்ன செய்கிறான், ஐயோ சொல்கிறான், இல்லையா? ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதவுள்ள மனிதன். ஆகவே ஏசாயா உசியா ராஜா இறந்த போது, தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்த போது ஆண்டவர் அவனுக்கு காட்சியை கொடுத்து அவன் வாழ்க்கையில எழுப்புதலை பெற்றுக் கொள்கிறான். தனிப்பட்ட ஒரு எழுப்புதல். தேவனை குறித்த அறிவிலே அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. தன்னை குறித்த அறிவிலே ஒரு தெளிவு வருகிறது. தன்னை சுற்றில் இருக்கிற மக்களை குறித்த அறிவிலே ஒரு தெளிவு வருகிறது. தேவன் யார்? ராஜாதி ராஜா. அவருக்கு மிஞ்சின ராஜா இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு வீட்டுக்கு நான் பிரார்த்தனைக்கு போயிருந்தேன். ஜபம் செய்து முடித்தேன். அந்த வீட்டில் உள்ள அந்த தலைவர், அதாவது அந்த குடும்பத்தினுடைய தலைவர் கேட்டார், ஐயா கண்ணை மூடினீர்களே, ஏதாவது கலரில் தெரிந்ததா என்று. நான் சொன்னேன், கண்ணை மூடினால் கருப்பாக தான் தெரியும், ஈஸ்மன் கலர்லாம் தெரியாதுப்பா என்ன. இல்லை ஐயா, கடந்த வாரம் ஒரு செய்தியாளர் வந்தார், அங்கே பில்லிசூனியம் இங்கே தகடு என்று சொல்லிவிட்டு போனார், உங்களுக்கு அந்த வரம் இல்லை என்று எண்ணுகிறேன், எங்கேயாவது போய் உபவாசித்து ஜெபிங்கள் என்றார். நான் சொன்னேன், அந்த வரங்கள் எனக்கு தேவையில்லை. அந்த செய்தியாளரை ஏன் விட்டா என்று கேட்டேன். அந்த மனிதனை உட்கார வைத்து அந்த கட்டுகள் உடைவதற்கு நீ என்ன செய்திருக்கலாம்? சிலருக்கு ஒரு வரம் இருக்கிறது, மக்களுக்கு பயத்தை சொல்லிவிட்டு எழுப்பிவிட்டு அதிலே பணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அவர் ராஜா, அவருக்கு மிஞ்சின ஒரு வல்லமை இந்த உலகத்தில் ஒன்றுமே, அது எவ்வளவு பெரிய பில்லிசூனியமா இருக்கட்டும் மாந்திரியமா இருக்கட்டும் ஒன்றுமே நம்ம செய்யாது. ஆகவே ஏசாயா ஆண்டவரை ராஜா என்று புரிந்து கொண்டான், தன்னை பாவி என்று புரிந்து கொண்டான். அடுத்து சொல்கிறான், நான் அசுத்த உதறுள்ள மனிதர் மத்தியில் என்ன செய்கிறேன். இந்த உணர்வு வந்தபோதுதான் தூதனானவன் பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுத்து அவன் உதடியில் வைக்கிறான். அடுப்பிலிருந்து வந்த அக்னி அல்ல, பலிபீடத்திலிருந்து வருகிற அக்னி. பலிபீடம் என்பது பாவமன்னிப்போடு இணைந்த ஒன்று. ஆகவே பாவமன்னிப்போடு இணைந்த
அந்த ஆவியானவருடைய அந்த தொடுதல் அங்கு வருகிறது. அப்போதுதான் தேவ சத்தத்தை அழைப்பே கேட்டான், தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆகவே ஏசாயாவின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு எழுப்புதலை தந்தார். ஆனால் அதற்கு அடிப்படை என்ன? உசியா இறந்த போது எல்லாருக்குள்ளையும் திருவாளர் உசியா இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? வீட்டுக்கு போய் பாருங்கள். உசியாவினுடைய ஆரம்பம் நல்ல காலம். அவன் எதை தொட்டாலும் நன்றாக செய்தான், விவசாயம் செய்தான். அவன் பாவன் ஆறுகளை எல்லாம் நன்றாக வைத்து வேளாண்மை பிரியனாக இருந்தான். அவன் எங்கே சென்றாலும் அவனுக்கு காரிய சித்தி. ஆகவே ஒரு நாள் அவன் பலப்பட்ட போது மேட்டிமை வந்தது. பழைய நாட்களிலே ஒரு முறை, என்ன முறை? முதலாவது கர்த்தர், இஸ்ரேல் நாட்டிலே கர்த்தர், இரண்டாவது ஆசாரியர்கள் ஊழியர்கள், மூன்றாவது ராஜா, நாலாவது மக்கள், இல்லையா? இதுதான் முறைமை. ஆகவே இந்த உசியா ராஜாவுக்கு ஒரு என்ன எண்ணம் தெரியுமா? தன்னுடைய அதிகாரம் எல்லா இடத்திலும் செல்லுபடியானது. ஒரே ஒரு இடத்துல எங்க திருநெல்வேலியில சொன்னா அவன் பருப்பு ஆலயத்தில் வேகல, இல்லையா? அவன் பருப்பு அங்க வேகாதனால துணிந்தான், தூப கலசத்தை எடுத்தான், நேராக சென்று பலிபீடத்திலே தூபம் காட்ட தொடங்குகிறான். உடனே ஆசாரியர் சொல்கிறார்கள், ராஜாவே இது உமக்கு தகாது, இது ராஜாவுக்குரிய வேலை அல்ல, ஊழியர்களுக்குரிய வேலை, ஆகவே இதை செய்யக்கூடாது என்று தடுக்கிறார்கள். துணிந்து துணிகரமாய் பலிபீடத்தில் ஏறி தூப கலசத்தை எடுத்து தூபம் காட்டுகிறார். காட்டும் பொழுது கர்த்தர் அவனை அடித்தார், நெற்றியில் என்ன வந்தது? குஷ்வரம். அப்போ சுயம் இருக்கும் வரிந்தும் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பே. இங்கே உசியா இறந்த போதுதான் இக்கட்டான நிலையிலே ஏசாய ஜெபித்தான், தனிப்பட்ட ஒரு எழுப்பில் அடைந்தான். இன்னொன்றை சொல்கிறேன், லூக்கா 15:17 பாருங்கள். இளைய குமாரனுடைய ஓமை. இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர இடத்துக்கு போகிறான். ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்தான். புத்தி என்ன செய்தது? தெளிந்தது. அதை இன்னொரு கோடத்தில் சொன்னால் அவனுக்கு உணர்வு வந்தது, அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போதான் கடந்த காலத்தை நிகழ்காலத்தை தகப்பனுடைய வீட்டின் அருமையை உணர்ந்து தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார். நான் இதை வாசித்த பொழுது லூக்கா 15 ஒரு ஆச்சரியம். மனம் திரும்புவதற்கு முன்பாக அவனுடைய சுவாவீனத்தை கிவ் மீ, குடும் குடும்பம். ஆனா மனம் திரும்பின பிற்பாடு, மனம் திரும்பதுக்கு முன்பாக அவருடைய சுவாபம் என்ன? கிவ் மீ என்பதுதான். ஆனால் மனம் திரும்பின உடனே அவருடைய சுவாபம் என்ன மாறியது தெரியுமா? கிவ் மீங்கிற வார்த்தை வரல, மேக் மீ. என்னை உடைய வேலைக்காரனாக என்ன செய்யும்? வைத்துக்கொள்ளும். இன்னும் ஆண்டவட்ட அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாம் யாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும், இல்லையா? ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை காட்டிலும் ஆண்டவரே என்னை உம்முடைய வேலைக்காரனா என்ன செய்யும் மாற்றும். இங்கே அவன் உணர்வு வந்தபோது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. யோசுவாவின் புத்தகம் 5 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், 13:15 பாருங்கள். அங்கே மோசே இல்லை, இப்போது யோசுவா நிற்கிறார், எரிகோவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் கானானுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆகவே மன்னா பெய்வது நின்றுவிட்டது. அவர்கள் கானானுக்குள்ளே அவர்கள் பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். அங்கே எரிகோவானது கதவை பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே இருந்து யாரும் வர முடியவில்லை, வெளியே இருந்து உள்ளே போக முடியவில்லை. இந்த நிலையிலே யோசுவா பார்த்து கொண்டிருக்கிறான், ஒருவர் உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார், இல்லையா? உடனே யோசுவா கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது விரோதியை? இதை வாசிக்கும் போதெல்லாம் அடிக்கடி நான் யோசிப்பேன், என்ன தெரியுமா? சபை தேர்தலில் சில சொல்வார்கள், எங்கள் கட்சியா அவங்களுக்கு கட்சி? அதே போலதான் அவர் யோசுவா கேட்கிறார், எங்களை சார்ந்தவரா அல்லது விரோதியை சார்ந்தவரா? அங்கே அவர் சொல்லுகிறார், நான் உன்னையும் சார்ந்தவர் அல்ல, அவரையும் சார்ந்தவர் அல்ல, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருந்தேன், அவர்தான் கர்த்தர். உடனே யோசுவா அவர் பாதத்திலே விழுகிறார், ஆண்டவரே அடியனுக்கு என்னையா சொல்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை நினைச்சி கலற்றி விடுகிறார். அப்படியே செய்தார். இங்கே பாருங்கள்,
யோசுவாவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இந்த பகுதியை நான் வாசித்த போது யோசுவாவின் வாழ்க்கையில நான்கு காரியங்களை அவன் டிஸ்கவரியாக கண்டுபிடித்தான். முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் தனிமையாய் அல்ல, அவனோடு யார் இருக்கிறார்? மோசே இருந்தால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மோசே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்த வேண்டும். ஒரு வேத பண்டிதன் எழும்பு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு நாட்கள் மன்னா இருந்தது, மன்னா இல்லை, அவை காலை ஆகாரத்துக்கு மாத்திரம் குறைந்தது 25 டன்னுக்கு ஆகாரம் வேண்டும். ஆனா இவர்கள் எங்கே போவார்கள்? யோசுவாக்கு அது ஒரு பிரச்சனை. எரிகோ பூட்டப்பட்டிருக்கிறது, அது எப்படி பிரச்சனை? எரிகோவை எப்படி ஜெயிக்க முடியும்? அது அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த சமயத்தில் தான் உரிவின பட்டயத்தோடு கர்த்தர் வந்தவுடனே சொன்னார், அவன் புரிந்து கொண்டான், நான் தனிமையாய் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது என்ன தெரியுமா? இந்த கர்த்தர் உரிவின பட்டயத்தோடு வருவதற்கு முன்பாக வர அவன் ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று எண்ணினான். இப்பதான் புரிஞ்சுகிட்டது, தான் ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, எத்தனாவது கமாண்டர்? அநேக குடும்பத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர். சில சபையில சொல்வாங்க, நாங்க தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர். நான் 39 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன். அநேக இடங்களிலே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்று சொன்னவர்கள் எல்லாம் அடுத்த 5-6 ஆண்டு கழித்து பார்த்தா இல்லவே இல்லாமலே இருக்கிறாங்க. ஏனென்றால் ஆண்டவர் அவளை மெதுவாக தூக்கி வெளியே வைத்து விடுகிறார். ஆகவே நாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமாண்டர் அல்ல, எத்தனாவது கமாண்டர்? ரெண்டாவதுக்கு. இதை அவன் புரிந்து கொண்டான். மூன்றாவது அவன் புரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி. வேதத்தை வாசித்து பாருங்கள், அது பரிசுத்தமான பூமி அல்ல. ஏனென்றால் அது பலிபீடம் அல்ல, ஆசரிப்பு கூடாரம் அல்ல, அல்லது ஆண்டவருடைய தொழுது கொள்கிற இடம் அல்ல. அவன் நிற்கிற இடம் எரிகோ. எரிகோ சாப பூமி, எரிகோவின் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற பூமி என்ன பூமி? அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அந்த இடம் என்ன இடம்? பரிசுத்தமான பூமி. சிலர் எண்ணுகிறார்கள், ஆலயம் மாத்திரம்தான் பரிசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். வேலை செய்கிற இடமும் என்னதான்? பரிசுத்தம் தான். ஒரு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற இடமும் என்னதான்? பரிசுத்தம் தான். டிவியிலே ஒருவேளை தொலைக்காட்சியுடைய தொடரை பார்த்தாலும் அங்கேயும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் உண்மையாக ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இருக்கிற இடமெல்லாம் என்ன இடம்? பரிசுத்தம். உடனே யோசுவா புரிந்து கொண்டான், தன்னோடு ஆண்டவர் பேசி விட்டதுனாலே நிச்சயமாக எரிகோவிலே ஒரு ஜெயம் வந்துவிடும் என்று எண்ணினான். ஆண்டவர் திட்டம் கொடுத்தார், அங்கு ஜெயம் வந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், ஏசாயாவுக்கு ஒரு தனிப்பட்ட எழுப்பல் வந்தது, யோசுவாவுக்கு ஒரு தனிப்பட்ட எழுப்பல் வந்தது. லூக்கா 15 இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை சிந்தனையிலே ஒரு தனிப்பட்ட எழுப்பல் வந்தது. லூக்கா 18 பாருங்கள், அங்கே 23 எண்ணுகிறேன். அங்கே ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள், ஒருவன் ஆயக்காரன், பரிசேயன். பரிசேயன் அவன் தன்னுடைய ஆவிக்குரிய தரத்தையே பேசிக் கொண்டிருக்கிறான். ஆயக்காரன் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துடியாமல், ஆண்டவரே தேவனே பாவியாக என்மேல் என்ன செய்யும் கிருபையார். சிலர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிடெக்டிவ் போல இருக்கிறார்கள், அடிக்கடி மற்றவர்களையே உரசி பார்க்கிறார்கள். ஆனால் ஆயக்காரன் தன்னை பார்த்தான், அவன் வாழ்க்கையில எப்படி வந்தானோ அப்படியே செல்லவில்லை, மாற்றப்பட்டவனாக நீதிமானாக போனான். ஆண்டவர் சார்பாக ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏசாயாவை போல, யோசுவாவை போல, இளைய குமாரனை போல, ஆயக்காரனை போல, என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ முறை ஆண்டவர் வசனத்தின் ஊடாக ஆவியானவர் வழியாக எத்தனையோ தொடுதல் கிடைத்தது, நமக்குள்ளே அந்த தனிப்பட்ட எழுப்பதிலே எந்த நிலையில் இருக்கிறோம்? அடுத்ததாக ஒன்று சொல்கிறேன், தேவன் தனிப்பட்ட எழுப்புதலுக்கு வாய்ப்புகளை தருகிறார். முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா? மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை தருகிறார். கால் டு ரிப்பென்டன்ட் என்று சொல்லலாம். மனம் திரும்புதலுக்கு அவர் எழுப்புதலை தருகிறார். அதற்கு அவர் உபயோகப்படுத்த பல ஏதுக்களை உபயோகிக்கிறார்.
வேத வசனம். அதன் மூலமாக ஆண்டவர் அந்த தனிப்பட்ட எழுப்புதலுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த வேத வசனத்தை கூர்மையாக்கி நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு தனிப்பட்ட எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பண்ணுகிற நல்ல செய்திகள் அருளுரை மூலமாகவும் ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட எழுப்புதலுக்கு தட்டி எழுப்புகிறார். அது மாத்திரமல்லாமல் சிலருடைய அருமையான உண்மையான சாட்சியினாலும் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. ஆகவே தனிப்பட்ட எழுப்புதலுக்கு தேவன் நம்மை மனம் திரும்புவதற்காக வசனத்தின் மூலமாய் ஆவியானுடைய பலத்தின் மூலமாய் உண்மையான தேவ ஊழியர்களுடைய அருளுரை மூலமாய் மெய்யான மக்களுடைய சாட்சிகள் மூலமாய் என்னையும் உங்களையும் அவர் மனம் திரும்ப வைக்கிறார் இல்லையா. அப்படியானால் ஆண்டவர் தனிப்பட்ட எழுப்புதலுக்கு அவர் கொடுக்கிற முதல் வாய்ப்பு தெரியுமா, நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய எண்ணம் என்ன, சப்போசிங் கிறிஸ்தியன், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா, இருப்பார் என்று நம்புகிறோம். இதுதான் இயேசுவின் பெற்றோர்கள் செய்தார்கள். ஆலயத்துக்கு வேண்டு வீட்டுக்கு வருகிறார்கள், தங்களோடு இருப்பார், தங்கள் உறவின் கூட்டத்திலே இருப்பார், பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டே வந்தார்கள். தேடினால் அவர்களோடு இல்லவே இல்லை. அதனால ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா அல்லது அவரோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா, என்னோடு இல்லாமல் வேறு யாரோடையா இருப்பார். இது ஒரு சப்போசிங் கிறிஸ்தியன். ஆனா அலசி பார்த்தால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை விட்டு என்ன செய்வார். பில்லி கிராமுக்கு ஒரு உடன் ஊழியர் உண்டு, அவர் டாக்டர் அக்பர் ஹக் என்பவர். அவர் நம்முடைய இந்தியா நாட்டை சார்ந்த ஒரு முஸ்லிம் நண்பர். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பில்லி கிராமோட உடன் ஊழியராக மாறினார். அவர் ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை தன்னுடைய அருளுரையிலே சொன்னார். அவர் சொல்வதை நேரடியாக கேட்டேன். ஒரு மனிதன், நல்ல வைராக்கியமான பக்தி நிறைந்த மனிதன், அவனுடைய போக்குகள் அவனுடைய நடவடிக்கைகள் அந்த குறிப்பிட்ட ஒரு சபையினுடைய மக்களுக்கு பிடிக்கவில்லை. அவை சபையார் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்தார்கள், இந்த மனிதனை சபையிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட், சபையை நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அவனை சபையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அவன் போய் வெளியே நின்று உபவாசித்து அழுதான். ஆண்டவரே, என்னை சபையை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்ற போது அவனுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா, உன்னை இப்போதுதான் நீக்கினார்கள், என்னை நீக்கி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் தெரியுமா, அநேக சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை யோசிக்கணும். என்னோடு உங்களோடு ஆண்டவர் இருக்கிறாரா, பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டா, வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, உணர்ச்சிகளின் அடிப்படையில் அல்ல, இன்னொருவன் சொல்கிற சாட்சியின் அடிப்படையில் அல்ல, நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ நமக்கு பலம் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் தனிப்பட்ட எழுப்புதலுக்கு கொடுக்கிற முதல் வாய்ப்பு என்ன தெரியுமா, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா, கால் டு கமிட்மெண்ட், அர்ப்பணிக்க வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி, ஜபத்திலே. சங்கீதம் 65:2, அது மாத்திரமல்ல வேத வசனத்தை கற்றுக்கொள்வது மூலமாக, வேத வசனத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்வது மூலமாய், வாசிக்கிறது வேறு ஆராய்கிறது வேறு இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிறது வேறு இல்லையா. ஆகவே முதலாவது ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மூன்றாவது வேத வசனத்தை கற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, அதற்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படி வேண்டும். அதை நாம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணத்திற்கு நம்மை அழைக்கிறார். முதலாவது மனம் திரும்ப வாய்ப்பை கொடுக்கிறார், இரண்டாவது அர்ப்பணத்துக்குரிய சூழ்நிலைகளை நமக்கு ஏவுதலாக தருகிறார். ஜபத்தினாலே வேதத்தை கற்றுக்கொள்வது மூலமாய் வேத வசனத்தை கை கொள்வது மூலமாய் ஆண்டவர் நல்ல ஒரு ஆழமான அர்ப்பணத்திற்கு செய்கிறார். மூன்றாவது இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார், கால் டு ரிஃப்ளெக்ஷன், நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். சில வீட்டில் ஒரு விதமாக இருப்பார்கள், ஆனால் சபைக்கு வந்தா இன்னொரு விதமாக இருப்பார்கள்.
சில ஞாயிற்றுக்கிழமையிலே தேவதூதர்களைப் போல இருப்பார்கள், மற்ற நாளில் எப்படி இருப்பார்கள் என்று நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நாம் கற்றுக்கொண்டதை, நம்முடைய மனம் திரும்புதலை, நம்முடைய கமிட்மெண்டை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், கட்டாயம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி பண்ண வேண்டும்? யாக்கோப் நிருபம் 3:1-2 பார்த்தால், நம்முடைய நாவை அடக்கி ஆழ்வது மூலமாய், நம்முடைய நாவை பயன்படுத்துவது மூலமாய் நம்முடைய அர்ப்பணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் என்கிற ஒரு பெண் இருந்தாள். ஆசாரியன் அவளை பார்த்து சொல்கிறார், நீ குடித்திருக்கிறாய் என்று சொன்னார், வெறித்திருக்கிறாய் என்று சொன்னார். உடனே அன்னாள் சொல்கிறாள், அப்படி அல்ல என் ஆண்டவனே என்று சொன்னார். ஏனென்றால் அன்னாளுக்கு கொடுத்த ஒரு கிடைத்த ஒரு கிருபை என்ன தெரியுமா? கிரேஸ் டு ஸ்பீக், பேசுவதற்கு அவள் கிருபை கிடைத்தார். கொலோசியரிலே பவுலடிகளார் அழகாய் சொல்கிறார், உங்கள் உரையாடலானது கிருபை பொருந்தினதாகவும் உப்பாலை சாரமேற்றியதாகவும் என்ன செய்ய வேண்டும், சீசர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உப்பு என்று சொன்னால், வார்னஸ் எழுதும் போது அந்த வசனத்தை இப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறார், உப்பால் சாரமேற்றுதா என்கிற அந்த வசனத்துக்கு அவருக்கு சொல்கிற விளக்கம் என்ன, பியூரிஃபைட் கான்வர்சேஷன். நம்முடைய உரையாடல் எப்படி இருக்கணுமா, சுத்திகரிக்கப்பட்ட. தமிழ் மக்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்ன தெரியுமா, பல அர்த்தத்தோடு பேசுவார்கள், பல அர்த்தத்தோடு பேசுவார்கள் இல்லையா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ஆனா பைபிளை பார்த்தா நம்முடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுமா, கிருபை இருக்கணும், ரெட்டை அர்த்தங்கள் வரவே கூடாது. அதே சமயத்தில் ரெட்டே நம்முடைய கிண்டல் அடிக்கிற காரியங்கள் எல்லாம் அதிகமாக இல்லாமல் இருப்பது நல்லது. நான் ஊழியத்திற்காக அங்கு மிங்குமா போய்விடுவேன். ஆகவே எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே நடக்கிற திருமணங்கள் மரண நிகழ்வுகளிலே நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நான் வெளியூர் போயிட்டு வரும்பொழுது என் தம்பி சொல்வார், அண்ணன் இவர் இறந்து போனார் அல்லது இவருடைய வீட்டில் திருமணம் வா என்று. நான் முதலாவது இறந்து போனவருடைய வீட்டுக்கு போவேன். போன உடனே நம்முடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி கஷ்டப்பட்டு போனால் உள்ள நுழையும் போது அவர்கள் சொல்வார்கள், ஐயாவுக்கு இப்பந்தான் கண்ணு திறந்துச்சுமா, அதுக்கு பிறகு இப்ப போறதே நிறுத்திக்கிட்டேன். ஏன் தெரியுமா, நம்ம மக்களுடைய கிண்டல்களுக்கு அளவே இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதில்லை. ஆகவே நம்முடைய அர்ப்பணத்தை நாவை அடக்கி ஆளுகிற மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அர்ப்பணத்தை உறவுகளிலே வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா. உறவுகள் ரொம்ப முக்கியமானது. வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் உறவுகள் உடையாது என்று பைபிளில் வசனம் வரவே இல்லை. உறவுகள் என்றால் உடையக்கூடியது. ஆனால் அந்த உடையக்கூடிய அந்த உறவுகளை மறுபடி மறுபடி செம்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் அழகாய் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, உண்மையாகவே நீங்கள் தேவாலயத்திலே காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறையுண்டு என்று உணர்வாயானால் முதலாவது காணிக்கையை வைத்துவிட்டு போய் அவளோடு என்ன செய், ஒப்புரவாக என்றார். அப்படியானால் நம்முடைய அர்ப்பணத்தை நாவின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அர்ப்பணத்தை எதன் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டால், உறவுகள் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அர்ப்பணத்தை இன்னவர் பிஹேவியர், நம்முடைய நடக்கையின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். யாக்கோபு 2 பாருங்கள், சபைக்கு பணக்காரன் வருகிறார், மினுக்குள்ள வஸ்திரம் மோதிரம் மாட்டியன் வருகிறார், அவனுக்கு நல்ல இருக்கை கொடுக்கிறார்கள், அடிமை வரும்போது அங்கே போய் நில்லு அல்லது பாதபடியிலே உட்கார் என்று சொல்கிறார்கள். இதுல ஆண்டவர் சொல்கிற அந்த யாக்கோபு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, பணக்காரன் ஏழை என்கிற பட்சபாதம் இல்லையா. அந்த பிஹேவியர் நம்முடைய வாழ்க்கையில மாற நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா, மாற அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்ப ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார், அர்ப்பணத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், நம்முடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவதற்குரிய நிலைப்பாட்டை கொடுக்கிறார். அப்போ நானும் நீங்களும் முதிர்ந்து கனி கொடுத்தால் ஆண்டவரை அறியாதவர்கள் எங்கே வருவார்கள், ஆண்டவர் வருவார்கள். இன்னும் பலர் வரவில்லை என்றால் காரணம் என்ன, நானும் நீங்களும் முதிரல, நானும் நீங்களும் ஆழமாய் அர்ப்பணிக்கல, நானும் நீங்களும் இன்னும் நம்முடைய பிஹேவியர்ல ஆண்டவரை வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப இன்னும் ஆழமாய் வர 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 நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்கள் செய்ய வேண்டும். ஆகவே தான் 3 வாய்ப்புகளை சொன்னேன். ஆண்டவர்
தனிப்பட்ட எழுப்பலுக்கு மூன்று வாய்ப்பை தருகிறார். மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில என்ன வாய்ப்பு என்று சொன்னால் அர்ப்பணத்திற்கு ஒரு வாய்ப்பு, மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவதற்கு என்னது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகவே மனம் திரும்பல் இல்லாமல் எழுப்பல் வரவே வராது. அப்படி மனம் திரும்பல் இல்லாமல் எழுப்பல் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பிரசங்கியார் போன உடனே எழுப்பலும் போயிடும், அதான் நடக்கும் போயிடும். ஆனா மனம் திரும்பதிலேயே எழுப்பதில், மனம் திரும்பதன் மூலமாக அந்த எழுப்புதலை ஆண்டவர் உருவாக்குவார். ஆனால் எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் அந்த எழுப்புதலிலே வளர ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறார் இல்லையா? வளர ஆண்டவர் பலன் தருகிறார். ஆகவே நான் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தேன். தனிப்பட்ட எழுப்புதலுடைய உதாரணங்களை சொன்னேன், தனிப்பட்ட எழுப்புதலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை சொன்னேன். கடைசியாக ஒன்றை நான் விவரிக்கப் போகிறேன். என்ன விவரிக்கிறேன் என்றால், எனக்குள்ளே உங்களுக்குள்ளே தனிப்பட்ட எழுப்புதல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட் அல்ல, ஒரு ஏழு டெஸ்ட் இருக்கு. முதல் காரியங்கள் என்ன தெரியுமா? தனிப்பட்ட உண்மையான எழுப்புதல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை குறித்த அந்த மோட்டிவேஷன்ல வளருவோம். அந்த மோட்டிவேஷன், அந்த பிரேயரை குறித்த மோட்டிவேஷன்ல வளர்ச்சி இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில மெய்யான எழுப்புதலின் முதல் அடையாளம் இல்லையா? சிலருடைய ஜபமெல்லாம் சுருக்க ஜபங்கள், சிலருடைய ஜபமெல்லாம் வினாடி ஜபங்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன், அந்தரங்கத்திலே அதிகமாய் ஜபிக்கிற மனிதன் பப்ளிக்ல சுருக்கமா ஜெபிப்பான். அந்தரங்கத்தில் குறைவா ஜெபிக்கிறவன் பப்ளிக்ல என்ன செய்வான்? அதிகமா ஜெபிப்பான். அதுக்காக பப்ளிக்ல குறைவா ஜெபம் பண்ணு சொல்லல, அதிகமாக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவன் அங்கே மக்கள் மத்தியிலே சுருக்கமாக ஆண்டவருடைய பலத்தில் ஜெபிப்பான். அப்படியானால் ஜெபத்தை குறித்த அந்த மோட்டிவேஷன்ல நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போமானால் நமக்குள்ளே எழுப்புதலில் முதல் அடையாளம் இல்லையா? மனசாட்சியை தொட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஜபம் எப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஜபத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒரு மனிதனை அதிகமாய் நேசிப்பமானால், ஒரு சகோதரியை அதிகமாய் நேசிப்பமானால், அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரிடத்திலே வேண்டுமென்றே போய் நாம் பேசுவோம் இல்லையா? அப்படியானால் ஆண்டவரிடத்திலே அதிக அன்பு வைத்தால் அவரால், அவரிடத்தில் என்னாலே உங்களாலே பேசாமல் இருக்க முடியாது. சிலர் ஆண்டவருக்கே கிளாஸ் நடத்துவாங்க. ஆண்டவரே, ஏசாயா 47:7 உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா, கடந்தது தெரியும், நிகழ்ந்தது தெரியும், எதிர்காலம் எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஆகவே அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். ஆகவே பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்த என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். சில ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கிறார்கள். அவருக்கு கட்டளை கொடுக்க நாம் யார்? அவர் ராஜா, நாமெல்லாம் வேலைக்காரர்கள். நாம் கட்டளை கொடுத்தால் நாம் ராஜாவாகிறோம், அவர் அடிமையாய் மாறிவிடுகிறார். ஆகவே அவர் என்றைக்குமே அடிமையின் ரூபம் எடுத்தாலும் அவர் ராஜாதி ராஜா. நாமெல்லாம் ராஜாவின் பிள்ளையா இருந்தாலும் அந்த ராஜாவை நாம் கட்டளை கொடுக்க நாம் பயப்பட வேண்டும், தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் மெய்யான எழுப்புதலுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மோட்டிவேஷனின் பிரேயர். ஜபம் குறைகிறது என்றால், ஜபம் பண்ணாத தன்மை இருக்கிறது என்றால், அங்கு தனிப்பட்ட எழுப்புதல் அங்கு இல்லவே இல்லை இல்லையா? தனிப்பட்ட எழுப்புதல் இல்லவே இல்லை. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு தங்கச்சி, ஒரு வாலிப பிள்ளைய அவங்க அம்மாட்ட கேட்டேன், உங்க மகன் எங்க இருக்காங்க? ஐயா, வேலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே நான் ஜெபம் பண்ண போறேங்க. இதுக்கு பேரு ஜெபம் கிடையாது இல்லையா? ஜெபம் என்பது இன்னைக்கு மனிதர்கள் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஜெபம் பண்ற நேரத்தில் தூங்குவாங்க, தூங்குற நேரத்தில் நிச்சயவாங்க. அந்தந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தானியலை பாருங்கள், ஜெப வீரன். தாவிதை பாருங்கள், ஜெப வீரன். பவுலை பாருங்கள், ஜெப வீரர். முதல் நூற்றாண்டு திருச்சபையை பாருங்கள், ஜெபிக்கிற மக்கள்.
அப்போஸ்தலர் 13 வாசித்து பாருங்கள், அவர்கள் உபவாசித்து கர்த்தரை ஆராதித்த ஜனங்கள். அப்படியானால் முதல் அடையாளம் தெரியுமா? மோட்டிவேஷன் இன் பிரேயர். இரண்டாவது என்ன தெரியுமா? உண்மையான எழுப்புதலுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வேத வசனத்தின் மேலே அதிக பசிதான். நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிற நாம் வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள்? வாஞ்சியாயிருங்கள். வேத வசனத்திலே வாஞ்சியாயிருக்கிறது மெய்யான எழுப்புதலுடைய இரண்டாவது அடையாளம். எத்தனை பேர் வேதத்தை இன்றைக்கு வாசித்தீர்கள்? எத்தனை வாரமானது வேதத்தை தொட்டு? யோசிக்க வேண்டும். சிலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியே வாசிக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தை மேலே அதிக வாஞ்சியோடு இருக்கிற மக்கள் தனிப்பட்ட எழுப்பல் இருக்கிறார். தானியேல் பாருங்கள், வேத வசனத்தை ஆராய்ந்ததனால்தான் அவருடைய ஜெப நிலையை என்ன செய்தது? மாறியது. ஆகவே தான் அருமையானவர்களே, வேத வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவரும் வேத வசனத்தின் மூலமாக அங்கு செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மெய்யான எழுப்பினுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வேத வசனத்தின் மேலே என்னது? அதிக தாகம் இல்லையா? வேத வசனத்தின் மேலே அதிக தாகம். இது கடைசி காலம். ஆகவே நீங்கள் வேதத்தை சரியாய் படிக்கவில்லை என்றால் கலப்பு உபதேசம் உலகம் முழுவதும் வினைத்துகிறது, பரவி கொண்டிருக்கு. கலப்பு உபதேசம் பரவி கொண்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து அந்த தெளிவு இருந்தால்தான் இவர் சொல்வது சரியா, அல்லது இவருடைய ஊழியம் சரியானதா, இவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் நல்ல காரியமா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு, விவேகம், அல்லது பகுத்தறிகிற கிருபை திருமுறை வசனத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் வசனத்தின் மேலே தாகம் உண்மையான தனிப்பட்ட எழுப்பதனுடைய இரண்டாவது அடையாளம். உண்மையான ஒரு வருடத்திற்கு ஒரு நாளைக்கு 3 அதிகாரங்கள் வாசித்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் வாசித்தால் போதும், ஒரு வருடத்திலே ஒரு முறை வேதத்தை வாசித்து விடலாம். ஆகவே வேதத்தை வாசிக்கிற அந்த தாகம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான தனிப்பட்ட எழுப்புதலின் இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா? வேத உண்மையான மெய்யான அந்த தனிப்பட்ட எழுப்புதல் உள்ள மனிதர்கள் சிறிகளுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஓடும் இல்லையா? அவளோடு பேசினாலே வசன போதனை வரும். அவளிடத்தில் போய் ஆலோசனைக்கு சென்றாலே வசனத்தின் தெளிவு வரும் இல்லையா? அவர்கள் ஜெபித்தாலே வசனத்தை சார்ந்த ஜெபம் வரும். அவருடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அங்கே ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடுகிற நிலைமை வரும். ஆகவே நமக்குள்ளே ஜீவ தண்ணீராகிய அந்த ஆன்மீக அந்த வல்லமை அந்த பிரசனம் மக்களிடத்திலே கடந்து போவதற்கு மூன்றாவது அடையாளம். நான்காவது என்ன தெரியுமா? மெய்யான ஒரு தனிப்பட்ட எழுப்புதல் இருக்குமானால் உங்களுடைய பீரியாரிட்டிஸ், அதாவது உங்களுடைய தேர்ந்தெடுப்புகள் மாறும். தேர்ந்தெடுப்புகள் மாறும். இன்றைய நாட்களிலே மக்கள் மத்தியிலே காணப்படுகிறத ஒரு முக்கியமான வேதனை என்ன தெரியுமா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு மக்கள் கொடுக்கிறது இல்ல. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அதற்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் மெய்யான தனிப்பட்ட எழுப்புகளுக்குள்ளே வருமானால் நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் மாறும். பணமா ஊழியமா என்றால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஒரு பொருளா மனிதர்களா என்றால் மனிதருக்கு என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய தனிப்புகளா அல்லது ஆண்டவருடைய மகிமையா என்றால் ஆண்டவருடைய மகிமைக்கு தான் நிச்சயம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆகவே நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் மாறும். மாறினால் அது மெய்யான தனிப்பட்ட எழுப்புதலுடைய ஒரு அடையாளம். வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, என் தகப்பரே, தாயே, என் சகோதரனே, ஆண்டவருடைய ஊழியன் என்கிற முறையிலே உங்களை கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், உங்களுடைய தேர்ந்தெடுப்புகள் மாறி இருக்கிறதா? உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? இதை நாம் அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே சில காரியங்களை சொன்னேன். உண்மையான மெய்யான எழுப்புதல் இருந்தால் ஜபத்திலே மோட்டிவேஷன் இருக்கும். உண்மையான தனிப்பட்ட எழுப்புதல் இருந்தால் வேத வசனத்தின் மேலே என்ன இருக்கும்?
ஆவலுக்கும் உண்மையான அந்த தனிப்பட்ட எழுப்பல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்யும் வெளிப்படும் பிரதிபலிக்கும். உண்மையான அது தனிப்பட்ட மெய்யான எழுப்பல் இருந்தால் நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் எல்லாம் என்ன செய்யும் மாறிவிடும். தேர்ந்தெடுப்புகள் எல்லாம் அது மாறிவிடும். மாறவில்லை என்றால் நமக்குள்ளே இன்னும் அந்த சரியான எழுப்புதல் வரவே இல்லை. இன்னும் அதை சம்பாதிக்க வேண்டும், இதை சம்பாதிக்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், இதை சேர்க்க வேண்டும், அதை கொள்ளையாட வேண்டும், இதை கொள்ளையாட வேண்டும், நமக்கு நம் குடும்பத்திற்கு என்று ஒரு சின்ன வட்டத்தையே அதை சுற்றி கொண்டு இருப்போமானால் அது நல்லதல்ல. ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை அது வெளிப்படுத்த வேண்டும். ஒரு முறை ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு சம்பவத்தை என்னிடத்திலே சொன்னார். அமெரிக்காவிலே அது கலிபோர்னியா என்கிற இடத்திலே நடந்ததாக சொல்கிறார். அங்கே ஒரு ஒரு கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு வீட்டிலே தங்கியிருந்தாளாம். அது பக்கத்திலே ஒரு மெதடி சபையை சார்ந்த ஒரு வெள்ளைக்கார பெண்மணி அவள் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தார். கணவன் வெளியே போன உடனே கதவை பூட்டி விடுவார்கள். எங்கேயும் அந்த அம்மா போகாது, போகாமல் இருப்பதை கண்டபோது அந்த குடும்பத்துக்காக அந்த மெதடி திருச்சபையில் உள்ள அந்த அம்மையார் ஜெபித்தார்கள். ஜெபித்து ஒரு நாள் ஒரு பழக்கூட நிறைய பழத்தை எடுத்துக்கொண்டு கதவை தட்டினார்கள். கதவை தட்டிய போது கதவை திறந்தார்கள். உங்களுக்கு பழத்தை கொண்டு வந்திருக்கிறவங்க வாங்கி கொண்டார்கள். அடுத்த வினாடி கதவை பூட்டி விட்டார்கள். இந்த அம்மா விடவே இல்லை, தொடர்ந்து அந்த அம்மாவுக்காக ஜெபித்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்களை போய் பார்க்கும் போதெல்லாம் இவருடைய முகத்திலே அவமானங்கள் வரத்தக்கதாக சூழ்நிலை மாறியது. விடவே இல்லை, ஜெபித்தார்கள். ஒரு நாள் கதவை தட்டினார்கள், திறந்தார்கள். அந்த அம்மையார் கேட்டார்களாம், ஏன் என்னை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? அப்பதான் அந்த அம்மையார் சொன்னார்களாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், அவ இயேசுவை பற்றி சொல்கிறேன், உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். மனவிட்டு பேசினார்கள். ஒரு சரியான தருணம் வரும்போது இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பெண்மணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பெண்மணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாளங்கள் ஜெபித்தார்கள். கணவன் ஏற்றுக்கொண்டார், கணவன் மாத்திரம் மற்றவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கொரியா அந்த தம்பதிக்கு ஒரு பாரம், அந்த பகுதியில் உள்ள கொரிய மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். பல ஆண்டுகள் வேலை செய்தார்கள். செய்த விளைவு என்ன தெரியுமா? அங்கே அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவர்களை வந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பணம் சேர்த்து கொரியாவிலே 7 மெதடி சாலைகளை கட்டி கொடுத்தார். இதை என்னுடைய நண்பர் ஒரு போதகராக இருப்ப சொன்னபோது ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அருமையான உள்ளே நம்முடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய தேர்ந்தெடுப்பு எந்த நிலையில் இருக்கிறது? அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக நமக்கு உண்மையான அது தனிப்பட்ட எழுப்பல் இருக்குமானால் நாம் ஆண்டவரை அறிந்த நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே முந்திக்கொள்ளும் இல்லையா? ஆராதனை மிக முக்கியமானது. ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். சமாரியர்கள் பழைய ஏற்பாட்டின் சில புஸ்தகங்களை மாத்திரம் நம்புவார்கள், முழு வேதாமத்தை நம்ப மாட்டார்கள். ஆகவே ஆண்டவர் அழகாய் சொன்னார், சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும், ஆவியோடும் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். சமாரியரிடத்திலே முழு சத்தியம் கிடையாது, ஆனால் யூதரிடத்திலே முழு வேதாம பங்குகள் இருந்தது, ஆவியின் அனல் இல்லை. ஆகவே வசனத்தோடும் ஆவியோடும் அவர்கள் ஆராதித்தார்கள். அப்படியானால் நாம் ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே நாம் முந்திக்கொள்ள வேண்டும். ஆனா இப்போ ஆராதனையே பலருக்கு கடவுளாயிட்டாங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது, ஆனா ஆராதனையே கடவுளாக மாற்றிவிடக் கூடாது இல்லையா? சிலருக்கு ஆராதனை தான். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், 10 பாடலை பாடினார்கள். பிறகு என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் ஆராதனை நடத்துவீங்களான்? நான் சொன்னேன், இதுவரையிலும் என்னத்தை நடத்தினாங்க? ஏன் தெரியுமா? பயம். நம்ம சபையினுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா? ஆரம்பத்திலிருந்து முடிவு பரிந்த எல்லாமே என்னதான்? ஆராதனை தான். வேதவாசிப்பு ஆராதனை, அறிவிப்பு ஆராதனை, போதகர்கள் சொல்கிற ஆசீர்வாதமும் என்னதான்? ஆராதனை தான். இப்ப உள்ள மக்களுடைய என்ன தெரியுமா? ஒரு 5 பாட்டை நான் ஸ்டாப்ல போனா அதுதான் என்னது? ஆராதனை. அது பிறகு பார்த்தா ஆராதிச்சவங்க சபையில் இருக்கவே மாட்டாங்க, பிரசங்கம் முடிச்ச பிறகுதான் வராங்க. அது ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு பக்தியோடு அவரை நம்ம என்ன செய்யணும்?
அநேக வேளையிலே நானும் நீங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தாலந்துகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வரங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட மக்களை என்ன செய்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவரை அறிந்து கொண்டிருப்போமானால், உண்மையான எழுப்பு நமக்குள்ளே இருந்தால், கட்டாயமாக நாம் ஆராதனையிலே வளருவோம். அடுத்ததாக சொல்கிறேன், உண்மையான எழுப்பு நமக்குள்ளே இருக்குமானால், சூழ்நிலை எதிர்மறையா இருந்தாலும், எதிர்ப்புகள் வளர்ந்து போனாலும், நமக்கு கசப்புகள் வியாதிகள் பெருகினாலும், நமக்குள்ள தேவ சமாதானம். அப்ப மெய்யான எழுப்புதலிலே எதிர்மறைகள் எது இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கும்? இதைத்தான் நான் ஆராய்ந்து பார்த்தேன். இத்தனை காரியங்கள் அங்கு வருகிறது. ஆகவே அநேக காரியங்களை சொன்னேன், மறுபடி ஞாபகப்படுத்த, மெய்யான எழுப்புதலுடைய முதல் அடையாளம் என்ன? மோட்டிவேஷன் இன் பிரேயர். மெய்யான எழுப்புதலுடைய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வசனத்தின் மேலே தீராத ஒரு தாகம். மெய்யான எழுப்புதலுடைய மூன்றாவது அடையாளம் என்ன? நமக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் என்ன செய்யும்? பாய்ந்து ஓடும். மெய்யான எழுப்புதலுடைய நாலாவது அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் என்ன செய்யும்? மாறி இருக்கும். மெய்யான எழுப்புடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை அறிந்த நாம் நம்மையோ பொருட்களை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு தெய்வத்தை என்ன செய்வோம்? முழு இருதயத்தோடு ஆராய்ப்போம். அதே சமயத்தில் மெய்யான அந்த எழுப்புதலுடைய இன்னொரு அடையாளத்தை நான் சொன்னேன், தேவ சமாதானம் என்று சொன்னேன். அடுத்ததாக கடைசியாக சொல்கிறேன், மெய்யான எழுப்புதலுடைய இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் அறிந்து கொண்டதை கற்றுக்கொண்டதைக்காக நாம் வாழ பிரயாசப்படும். ஏனென்றால் போதிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? எதற்காக அழைக்கப்பட்டவோ, எதற்காக போதிக்கப்பட்டவோ, அதற்காக வாழக்கூடிய அந்த நிலைப்பாடு உண்டு. ஆகவே இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன். எழுப்புதல் எங்கே நடைபெற வேண்டும் என்று சொன்னேன். எழுப்புதலுக்கு மக்கள் கொடுக்கிற ரெஸ்பான்ஸை பற்றி நான் சொன்னேன். எழுப்புதல் யாருக்கு கிடைக்கிறது? ஒருவேளை குழப்பங்கள் சோர்வோடு இருந்த ஆபகாவுடைய வாழ்க்கையிலே அந்த எழுப்புதலுக்கு அவர் ஜெபித்ததை நாம் அறிந்தோம். எழுப்புதலிலே அவருடைய வாழ்க்கையிலே அந்த கசப்பான நிலையிலே தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் வராத தன்மை, பாவம் செய்தவர்களை தேவன் தண்டிக்காத நிலைப்பாடுகள், தேவனை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த மனிதன் ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி என்ன செய்தார்? ஜெபித்தார். பின்னாலே அவர் கடைசியாக அருமையாக அவர் பாடுகிறார், அத்திவரம் துளிர் விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படியானால் எழுப்புதலுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபித்து தங்களை சீர்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயமாய் தேசத்துக்கு என்ன செய்வார்? நன்மை தருவார். ஆகவே அருமையான உள்ளே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது தனிப்பட்ட எழுப்புதலிலே அவர் பெரிய காரியம் செய்கிறார். ஆகவே எழுப்புதலுக்கு வாக்குத்தத்தம் முக்கியம், விசுவாசம் முக்கியம், கிருபை முக்கியம். ஆகவே எழுப்பு தனிப்பட்ட எழுப்புதலுடைய உதாரணங்களை சொன்னேன். இளையகுமாரனுடைய வாழ்க்கையை சொன்னேன். யோசுவாவின் வாழ்வை சொன்னேன். ஆயக்காரனுடைய ஓமையை சொன்னேன். ஏசாயாவின் நிலைப்பாட்டை சொன்னேன். எழுப்புதலுக்கு தேவன் கொடுக்கிற மூன்று வாய்ப்புகள் என்ன? கால் டு ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். கால் டு கமிட்மென்ட், அர்ப்பணத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். கால் டு ரிஃப்ளெக்ஷன், நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு. உண்மையான எழுப்புதலுக்குரிய ஏழு அடையாளங்களை சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள தனிப்பட்ட எழுப்புதலுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்மை இருக்கிறவனமாய் தாழ்த்தி ஒப்படைத்தால் பொழுது ஆண்டவர் எழுப்புதலே நமக்குள் என்ன செய்வார்? தொடங்குவார். எங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆசிரியர்கள். எங்க வீட்டில் பைபிளில் ஆதியாகமம் கிடையாது, வெளிப்படுத்த விசேஷம் கிடையாது, புது எடிஷன் நினைச்சாங்க. எங்க வீட்டு பைபிளுடைய லெக்சன் அப்படி இருந்தது. ஏன்னா யாருமே சர்ச்சைக்கு போனாலும் இன்வால்வ் ஆகாமல் அப்படி கண்மூடித்தனமாய் வாழ்ந்து வந்தோம். அப்பா இறந்தாங்க. அந்த சமயத்தில் தான் என்னுடைய தாயார் எங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு சபைக்கு கொண்டு அழைத்து போனார்கள். போதற்ற ஒரு பைபிளை வாங்கி வாசித்தார்கள். அழுது ஜெபித்தார்கள். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணம் எங்களை பிடித்தது. எங்கள் குடும்பத்தில்
ஐந்து நாலு ஆண்கள் நாலு பேர் நாங்கள் உள்ள நிறுவனம். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு தனிப்பட்ட என்னுடைய தாயாருடைய எழுப்புதல் தான் எங்களை நிச்சயது பிடித்தது. என்னுடைய தாயார் ஜெபித்ததை பார்த்தோம், வேத வசனத்தை ஆராய்வதை பார்த்தோம், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்த்தோம், வேத வசனத்தின் அடிப்படையிலே தன்னுடைய தேர்ந்தெடுப்புகள் அவர்களுக்குள்ளே மாறியதை நாங்கள் பார்த்தோம். ஒரு நாள் எங்களுடைய தாயார் என்னை எங்களை எல்லாரும் அழைத்து வட்டமாய் உட்கார வைத்து கேட்டார், ஒரே ஒரு வாக்குறுதியை தர வேண்டும். நாங்கள் எண்ணினோம், வயதான காலத்திலே தாயாரை கண்கலங்காமல் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து அதுதானே கேட்கிறீர்கள் என்று அவர் சொன்னார்கள். அப்படி அல்ல, ஐந்து பிள்ளைகளும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் போய் பெயரை பதியக்கூடாது. ஏன் என்று கேட்டேன், ஐந்து பேரும் முழு நேரம் ஒழித்து வர வேண்டும். ஆனால் எங்கள் தாயார் எங்களை கட்டாயப்படுத்தல. அந்தந்த காலத்தில் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ஊழியத்து வந்தோம், நாலு பேர் முழு நேரம் ஒழித்தார். காரணம் என்ன? ஒரே ஒரு தனிப்பட்ட நபருடைய அந்த எழுப்புதல் எங்களை பற்றி. அப்போ இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே அந்த எழுப்புதலை முதலாவது எனக்குள் பற்றி எரிய உதவி, மனம் திரும்பாத இடத்திலே மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும், அர்ப்பணம் பண்ணாத இடங்களிலே அர்ப்பணம் பண்ண எனக்கு உதவி செய்யும், அர்ப்பணத்தை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யும், எனக்குள்ளே உண்மையான எழுப்பல் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு இந்த குறிப்புகளை வைத்து மறுமதிப்பீடு செய்ய பலந்தாரும் என்று ஜெபிக்க போறோம். எழுந்திருப்போமா? ஜபம் செய்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜபம் செய்வோம். நம்முடைய ரெண்டு கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். யுத்தத்திலே சரணடைகிறவன் இரண்டு கரங்களை விரித்து சரணடைவது போல ஆண்டவர் கைகளிலே என்னை உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக என்னை அழைத்தீரோ அதை மறந்து போனேன், எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தீரோ அதை நான் மறந்து போனேன், எதற்காக என்னை ஆசீர்வதித்தீரோ அந்த நோக்கத்தை நான் மறந்து போனேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு காலத்திலே தனிப்பட்ட எழுப்புதலை வளர்ந்த நான் இன்னைக்கு மங்கி போயிருக்கிறேன். அனலும் அல்ல, ஒருவளை குளிரும் அல்ல, அந்த நிலையில் இருக்கிறேன். என்னை சரி பண்ணும் ஆண்டவரே, சரி பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எழுப்புதல் என்னிலே தொடங்கட்டும், எங்களிலே தொடங்கட்டும், எங்கள் பிள்ளைகளிலே தொடங்கட்டும், எங்கள் வாலிபர்கள் மேலே தொடங்கட்டும், வாலிப தங்கைகள் மேலே தொடங்கட்டும், எங்கள் மூப்பர்கள் மேலே தொடங்கட்டும், எங்களுடைய அருமையான சபையினுடைய தாய்மார் மேலே தொடங்கட்டும். இன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட எழுப்புதல் சபையின் எழுப்புதலுக்கு அஸ்திவாரம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களை தத்தல் செய்கிறோம் ஐயா. இந்த கூட்டங்களில் காணப்பட்ட எல்லா குறைவுகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லியிருக்கிறோம், இதை ஆசீர்வதித்து தாரும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.